वेलकम टू हेडलिंग क्रिकेट। முதல் பந்தையை அற்புதமாக அடித்து ஆறாக மாற்றி இருக்கிறார் அருண் அவர்கள். முதல் பந்திலேயே ஆறு, மிகச்சிறப்பான அடி. இரண்டாவது பந்தை இரண்டாக மாற்றி இருக்கிறார் அருண் அவர்கள். மூன்றாவது பந்தையும் எல்லை கொண்டிருக்கு, திரட்டப்பட்டார். ஆனால் அது ஒன்றாக மாறி இருக்கிறது. மிகச்சிறப்பான இரண்டிற்கான முயற்சி. ஆம், இரண்டு பெருமா, மிக எளிதாக பெறப்பட்ட இரண்டு. சிறப்பான ஓட்டம் டாப் 39 அணியிடம் இருந்து. மிக சிறப்பான அடி மேற்கொள்ளப்பட்டு நான்கை பெறும் வாய்ப்பு. ஆம், மிக எளிதாக நான்கை பெற்றது. ஃபீல்டராய் தவறப்பட்டு எல்லை கோட்டில் நான்காக மாறி இருக்கிறது. மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அருண் அவர்கள். இதுவரை 14 ரன்கள் நான்கு பந்துகளில். இது இந்த ஓவரின் இரண்டு இறுதி பந்துகள். மிகச்சிறப்பான அடி மீண்டும் எல்லை கோட்டில் நான்காக மாறி இருக்கிறது. நேர்கதியில் அடிக்கப்பட்ட பந்து கூரையில் பட்டும் நான்காக மாறி இருக்கிறது. அருண் அவர்கள் சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஐந்து பந்துகளில் 18 ரன்கள். வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபாலில் நான்காக மாற்றி இருக்கிறார். மிக சிறப்பான அடி அருணிடமிருந்து. நோபால் என்ற காரணத்தினால் மீண்டும் கிரிக்கெட் பால் வீசப்படும். ஆறாவது பந்து கிரிக்கெட் பாலாக அருணுக்கு கிடைத்திருக்கிறது. மிகச்சிறப்பான அடி. கிரிக்கெட் பாலில் மட்டுமே ஒன்று என்று கூறப்படுகிறது. மற்றவை அனைத்தும் அதிகபட்ச ரன்களை கூட்டிருக்கிறது. கிரிக்கெட் பாலை ஒன்றாக மாற்றியிருக்கிறார் முதல் ஓவர் முடிவில். அணியின் எண்ணிக்கை 24. அற்புதமான பந்து, ஆனால் மிக எளிமையாக அடிக்கப்பட்ட இரண்டு. லெக் திசையில் மிக எளிமையாக இரண்டு ரன்கள். மீண்டும் அதே திசையில் அதே அடி, இரண்டு ரன்கள். நேர்கான பந்து, ஆனால் மட்டை வீச்சில் எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு இரண்டு. மீண்டும் ஒரு அற்புதமான அடி. இம்முறை மாற்றம் இருக்கிறது. ரன்னில் ஆறு. லெக் திசையில் அடிக்கப்பட்ட அடி ஆறு ரன்களை பெற்றிருக்கிறது. இந்த ஓவரின் இரண்டு இறுதி பந்துகள். அற்புதமான அடி. அடிப்பதற்கு முன்னதாக தெரிந்துவிட்டது. இறங்கி சென்றார், நான்கை பெற்றார். அற்புதமான அடி. நேர்த்திசையில் 40 ரன்கள் அருண் அவர்கள். அதில் 31 ரன்களை ஈட்டியிருக்கிறார். மிக விரைவாகவே அவர் 50 தொடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து. அற்புதமான கேஸ் தவறப்பட்டிருக்கிறது. கைகளுக்குள் புகுந்து இரண்டு ரன்களை பெற்றிருக்கிறது. 42 ரன்கள் என்று கூறுகிறார். முதல் பந்தையே பெரிய முயற்சி, ஆனால் ஒன்று ஓட்டம் பெற்றிருக்கிறார். மீண்டும் ஒரு அற்புதமான முயற்சி. ஒரு ரன் மட்டும் மேற்கூறையில் பட்டு நேர்த்திசையில். வெகு நேர்த்தியாக தடுக்கப்பட்டிருக்கிறது எல்லை கோட்டில். மிகச்சிறப்பான தடுப்பு ஃபீல்டரிடமிருந்து. வாழ்த்துக்கள். ஒரு ரன் மட்டும். இரண்டு ரன்கள், எளிமையாக அடிக்கப்பட்ட இரண்டு. இந்த ஓவரின் இரண்டு பந்துகள். அடித்தார் ஆரை அருண் அவர்கள். 16 பந்துகளை சந்தித்து 3 சிக்ஸர்கள், 4 போர்கள் வீதம் 50 ரன்களை ஈட்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள் அருண் அவர்களுக்கு. மிக வேகமாக அடிக்கப்பட்ட 50 என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ரன் மட்டும் பெரும் வாய்ப்பு. ஆம், ஒரு ரன் பெற்றிருக்கிறார். சைகை தக்க வைத்துக் கொள்கிறார் அருண் அவர்கள். 3 ஓவர்கள் முடிவில். அணியின் எண்ணிக்கை 54.
நாட்டபாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டின் முன்புறமாக பட்டமையால் ஆனால் ஆறு வீணாகப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான அடி அருணிடமிருந்து. ஆனால் நாட்டபாலில் ஆறு, அடுத்த பாலிலும் ஆறு. மட்டை வீச்சில் எந்த மாற்றமும் இன்றி மிகச் சிறப்பாக ஆடி வருகிறார். மிகச்சிறந்த ஆட்டத்தை அருண் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இறங்கி போய் அடிக்க பார்த்தால் ஆனால் அந்த பால் டாட் பாலாறு நின்ற இடத்தில் அடிக்கப்பட்ட அடியெல்லாம் ஆறாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு ரன்கள். அருண் அவர்கள் இருபது பந்துகளில் ஒரே ஒரு பந்து மட்டும் டாட் பாலாக மாற்றியிருக்கிறார். வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபாலில் இரண்டு ரன்கள். அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல பந்துகளை ஆறாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அருண். இது ஃப்ரீ ஹிட் பால். மாற்றம் உண்டா? ஆம், ஒரு ரன் எடுத்திருக்கிறார் ஃப்ரீ ஹிட் பாலில். மிகச்சிறப்பாக நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து எல்லை கோட்டில் ஒரு ரன்னை மட்டும் பெற்று தந்திருக்கிறது. இந்த ஓவரின் இரண்டு இறுதி பந்துகள். ஆர்ப்பாடி. தான் தற்போதுதான் களத்திற்குள் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனோஜ் அவர்கள் ஆறை அடித்திருக்கிறார். மீண்டும் ஒரு நேர்த்தியானடி எல்லை கொடி தடுத்து ஒன்றாக மாறியிருக்கிறது. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73. வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரன்அவுட்டுக்கான முயற்சி இல்லை. வேகம் காரணமாக நோபால் என்பதால் அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் பாலாக அமைந்திருக்கிறது. மனோஜ் தனது ஃப்ரீ ஹிட் பாலை ஃப்ரீ ஹிட் பால் மீண்டும் ஒன்றாக மாறியிருக்கிறது. ஃப்ரீ ஹிட் பந்துகளை மிக சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசி இலவன். ஆர்ப்பதமான அடி. ஆறு. இவர் ஆறு அடிக்காவிட்டால்தான் பிரச்சனை போலும். ஆறு என்பது பழக்கப்பட்டு விட்டது. மேற்கூறையில் பட்டு ஓடியிருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரனை மட்டுமே இலகுவாக எடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அற்புதமான அடி. மிக சிறப்பான தடுப்பு. இருவரும் முயன்று எல்லை கோட்டில் ஒரு ரன்னை மட்டும் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். மிக சிறப்பான வீழ்டையினை. வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபாலில் ஆறை மாற்றியிருக்கிறார் அருண் அவர்கள். இந்த பந்து ஃப்ரீ ஹிட் பாலாக அமைகிறது. மேற்கூறையில் பட்டு நான்கை பெற்றுவிட்டது. நான்கை பெற்றுவிட்டது. மேற்கூறையில் பட்டு நான்கை பெற்றுவிட்டது. மீண்டும் மேற்கூறையில் பட்டு ஒரு ரன் மட்டும் பெரும் வாய்ப்பு. ஒரு ரனை பெற்றிருக்கிறார். சைக்கை தக்க வைத்துக் கொள்கிறார் அருண். மிக விரைவாகவே எட்டு ரூபாய் இலக்கு. நான்கு ரன்கள். மிக எளிதாக அற்புதமாக ஆடி வருகிறார். நான்கு ரன்களை மீண்டும் அடித்திருக்கிறார். மேற்கூரையில் பட்டதால் ஆறுகள் தவற விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மேற்கூரையில் பட்டதால் ஒரு ரன்னை மட்டும் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்டம். நேர்த்தியான ஆட்டம் அருவிடமிருந்து. அற்புதமான தடுப்பு. ஒரு ரன் மட்டும். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய அவசியம். ரன் எதுவும் இல்லை. இவர் சந்தித்த இரண்டாவது டாட் பால் இது. மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன்னை பெற்றிருக்கிறார். ஆறு ஓவர்களின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 106. ஆறு ஓவர் முடிவில் டார்டாட்டினின் அணியினர் 106 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். இரண்டு ரன்கள். 92. மீண்டும் ஒரு 2. 94. இந்த ஓவரில் அவர் சதத்தினை பூர்த்தி செய்வாரா என்று அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 34 பந்துகளில் 94. வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தனை தான் மூன்றாவது பந்தாக டாட் பால் செய்திருக்கிறார் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பந்து என்பதால் கேட்ச் பிடித்தாலும் அவுட் இல்லை. மிகச் சிறப்பான கேட்ச். ஆனால் அதிர்ஷ்டம் அருண் பக்கத்தில் இருப்பதால் இந்த பந்தையும் நான்கு பந்துகளை டாட் பாலாக ஆக்கியிருக்கிறார். 36 பந்துகளில் 94 ரன்கள்.
நேர்கொலிக்கப்பட்டு கட்டாயம் ஒரு ரன் மட்டும் பெறும் வாய்ப்பு ஆம் ஒரு ரன் பெறப்பட்டிருக்கிறது ஆறு புள்ளி நான்கு பந்துகளில் 112 ரன்கள் இருபது இரண்டு பந்துகள் இந்த ஓவரில் ஓடியிருக்க வேண்டிய கட்டாயம் ரன்னருக்கான முயற்சி இல்லை ஒரு ரன் மட்டும் இந்த ஓவரின் இறுதி பந்தினை சந்திக்க அருண் அவர்கள் 95 ரன்கள் மிக சிறப்பில் ஆறாக மாற்றி 101 ரன்களை பெற்று ஆடும் அவர்கள் இந்த டோர்னமெண்டின் மிகச்சிறந்த வீரராக நூலை பதிவு செய்திருக்கிறார். இதுவே நடந்து கொண்டிருந்த நெல்லை கிரிக்கெட்டின் நான்கு டோர்னமெண்ட்களில் முதல் வீரராக அருண் தோல்கிறார். இதுவரை யாரும் சதம் அடித்ததில்லை. அற்புதமான சாதனை பூர்த்தி செய்திருக்கிறார் அருண் அவர்கள். வாழ்த்துகள் நெல்லை கிரிக்கெட் சார்பாக டர்தடினின் அருணுக்கு. சோபன் விஜய முதல் பந்தியை மனோஜ் அவர்கள் ஆறாக மாற்றியிருக்கிறார். 100 அடிக்கட்டும் என்று காத்திருந்தது போல இருக்கிறது இந்த அடி. மனோஜ் மனோஜ் வெகு நேரமாக காத்திருந்து 6 மிக சிறப்பாக அடித்திருக்கிறார். ஒரு ரன் மட்டும் பெறும் வாய்ப்பு ரன்னுக்கான முயற்சி ஒரு ரன் மிக சிறப்பான ஆட்டத்தை அருண் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். 101 ரன்கள் 38 பந்துகளில் 7 நான்கு 7 ஆறுகள் நான்கு ரன்கள் ஒரே ஆட்டத்தில் தொடர்நாயகன் விருதுக்கும் தேர்வாகி விடுவார் போல இருக்கிறது அருண் அவர்கள். மிகச் சிறப்பான ஆட்டம் நாட்டா பால் என்று அறிவிக்கப்பட்டது. அவர் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து பந்துகளும் எல்லை கோட்டுக்கு விரட்ட பார்க்கிறார். நாட்டா பாருக்கு அடுத்த பால் நோ பால். அந்த நோ பாலை ஆறாக மாற்றி இருக்கிறார். இம்முறை அளவும் இல்லை ஆறு ரன்கள். கிரிக்கெட் பாலும் ஆறாக மாறி இருக்கிறது. மிக நேர்த்தியான அடி. நடந்து முடிந்த நான்கு டோர்னமெண்டிலும் அதிகபட்ச ஸ்கோர் டாப் 39 அணியினர் பதிவு செய்திருக்கிறார்கள். 7.5 ஓவர்களின் முடிவில் 7.5 ஓவர்கள் முடிவில் 149 விக்கெட் இழப்பின்றி. வாழ்த்துக்கள் டாப் 39 அணியினருக்கு. மீண்டும் நான்கு 150 என்ற இலக்கை கடந்து 153 ரன்களை வெற்றவர்களை ஈட்டியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். 154 என்ற இலக்கை விரட்டி பிடிக்க மணி மட்டையை சுரட்ட காத்திருக்கிறார். முதல் பந்தை மிக இலகுவாக இரண்டாக மாற்றியிருக்கிறார். எந்த பதட்டமும் இல்லாமல் ஆடுகிறார்கள். மிக சிறப்பு மணி அவர்களிடமிருந்து சிறந்த அடி. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பேட் பாலாக முடிந்திருக்கிறது. அகலப்பந்தாக அறிவிக்கப்படுகிறது. நடுவரால் அகலப்பந்து மீண்டும் ஒரு இரண்டு மிக சிறப்பான அடி. 2 ரன்கள் லெக் சைட் திசையில் 2 ரன்கள் டாட் பாலாக முடிந்திருக்கிறது. மிகச் சிறப்பான பந்து வீச்சு. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் ஓட தேவையில்லை என்று நின்று விட்டார்கள். டாட் பாலாக முடிந்திருக்கிறது. மீண்டும் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பவுண்டரிகளுக்காக காத்திருக்கிறார்கள். முதல் ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. 6 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே பெறப்பட்டிருக்கிறது. சுரேஷ் அவர்கள் பேஜ் 11 சுரேஷ் அவர்கள் முதல் பந்தினை டாட் பாலாக மாற்றியிருக்கிறார். 2 ரன்கள் பொறுப்பாட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரு துவக்க வீரர்களும். மீண்டும் ஒரு இரண்டு
இது நேர்த்தியாக ஆடி வருகிறார்கள் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் ஆடப்படும் பந்துகள் இரண்டு இரண்டாக அடிக்கிறார்கள் மீண்டும் ஒரு இரண்டு கவனித்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இலக்கை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு நல்ல முயற்சி ஆனால் டாட்பாலாக முடிந்திருக்கிறது ரன்னுக்கான முயற்சி பந்தை விட ஸ்டிக் வேகமாக போய் விழுந்து விட்டது மீண்டும் ஒரு இரண்டு இரண்டவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13 இரண்டவர்கள் முடிவில் கிரேசி 11 அணியினர் 13 ரன்களை ஈட்டியிருக்கிறார்கள் மிக அழகாக அடிக்கப்பட்ட அடி 4 விக்கெட் இருக்கிறது அற்புதமான பந்து வீச்சு மிக எளிதாக 4 மாற்றியிருக்கிறார் மணி அவர்கள் வாழ்த்துக்கள் மணி அற்புதமான பந்து அற்புதமான பந்து அழகாக லெக் சைட் கட் ஆகி டாட் பாலாக மாறியிருக்கிறது மிக சிறப்பான அடி கேட்சிற்கான வாய்ப்பு பிடிக்க முற்படவே இல்லை ஒரு ரன்னை பெற்றிருக்கிறது எல்லைக்கோட்டி நல்ல தடுப்பு கேட்சிற்கான முயற்சி இல்லை டாட் பாலாக முடிந்திருக்கிறது கேட்சிற்கான வாய்ப்பு மிக இலகுவாக பிடித்து விட்டார் எந்த ஒரு செலிபிரேஷனும் டாட் நினைவும் இல்லை இறுதி இரண்டு பந்துகள் பேட் பாலை மாற்றியிருக்கிறார் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார் ரகு அவர்கள் இரண்டு ரன்கள் மணி அவர்கள் நேர்த்தியான ஆட்டத்தை தோக்கத்திலிருந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ் அவர்கள் மன்னிக்கவும் சுரேஷ் அவர்கள் இரண்டு இரண்டாக அடுத்து வருகிறார் அழகான ஆட்டம் வேகம் காரணமாக நோக்கம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பந்தினை மணி அவர்கள் பந்தினை எதிர்கொள்கிறார் ஃப்ரீ கிக் பால் டாட் பால் டாட் பால் அகல பந்து மிகச் சிறப்பான அடி எல்லை கோட்டில் ஒரு ரன் இல்லை ரன் எதுவும் இல்லை இது அருமையாக அடித்த இரண்டு ரன்கள் அருமையாக அடித்தார் அது இரண்டு ரன்கள் அரவிந்தின் முதல் பந்தை இரண்டாக மாற்றினார் மீண்டும் ஒரு ஷாட் அது சீலர்கையில் மாட்டி ரன் எதுவும் இல்லை மீண்டும் ஒரு டாட் பால் லாஸ்ட் 3 மோர் அருமையாக அடித்தார் அது கேட்ச் மிஸ் எல்லை கோட்டில் ஒரு கேட்ச் மிஸ் கடைசி இரண்டு பந்துகள் மீண்டும் ஒரு டாட் பால் வார்னிங் வாரியர்ஸ் அணியின் தலைவர் எங்கிருந்தாலும் மேடையில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓடி எடுத்த பந்து மேற்குறையில் பட்டு ஓட வேண்டிய கட்டாயம் ஓடவில்லை டாட் பால் தனது முதல் பாலை டாட் பாலாக மாற்றியுள்ளார் சதீஷ் அவர்கள் வாணி வாரிசு அணியின் தலைவர் மேல் குறையில் பட்டதாக ஓட வேண்டிய கட்டாயம் ஒரு ரன்கள் மட்டும் நெக்ஸ்ட் மேட்ச் கோஸ் டு அல்ட்ரா பாய்ஸ் வெர்சஸ் வார்னிங் வாரியர்ஸ் டாட் பால் அருமையாக அடித்தார் அதுவும் வருவாங்களா இல்லை டாட் பால் கடைசி இரண்டு பந்துகள் அதுவும் டாட் பால் இது கடைசி பந்து ஓடுவார்களா இல்லை இல்லை டாட் பால்
ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 26 ரன்கள் இமான் அவர்களின் முதல் பந்து டாட் பாலாக மாறியுள்ளது நெக்ஸ்ட் மேட்ச் கோஸ் டு அல்ட்ரா பாய்ஸ் வார்னிங் வாரியர்ஸ் வார்னிங் வாரியர்ஸ் வின் தி டாஸ் சூஸ் டு பவுல் இதுவாச்சு ஓடுவார்களா இல்லை ஏழு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27 ஒரு விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 27 டாட் பால் இரண்டு ரன்கள் அருமையான பந்து வீச்சு இது ஓடினார்கள் ஒரு ரன்கள் கடைசி இரண்டு பந்துகள் கடைசி ஓவரில் இதுவும் டாட் பால் கடைசி ஓவர் கடைசி பந்து இரு ஓடுவார்களா இல்லை பவர்கையில் மாட்டி டாட்டாக முடிந்துள்ளது அணியினர் தனது வெற்றியை உறுதி செய்தனர் மேன் ஆஃப் த மேட்ச் க்ளோஸ் டு அருண் அவர்கள் அவர்களுக்கு எங்களது ரெட் லைட் கிரிக்கெட் சேனலின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்